குருஜி, இந்த காலத்துல சோசியல் மீடியா வளர்ந்த பிறகு நிறைய பேர் தனக்கு பேர் வரணும்ன்றதுனாலயே நல்லது செய்யற மாதிரி வீடியோ எடுத்து போடுறதும் இல்ல இப்படிலாம் பண்ற அப்படிலாம் பண்ற நடிக்கிறது இப்ப வர வர அதிகமாயிட்டே இருக்கு குருஜி. இப்போ பெரிய பணக்காரர் இருக்காங்க, ஏதேதோ பாவங்கள் செய்து ஏதோ ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு கேட்டு இந்த மாதிரி நீங்க எல்லாம் எதனா தானம் பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்ல இந்த மாதிரி பரிகாரம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைன்னா அது ஒரு விளம்பரத்துக்கு மாதிரியும் ஏதேனும் அந்த தன் கிட்ட இருக்க காசை வச்சு எல்லாருக்குமே நல்லது செய்யறாங்க அப்படின்னா அது அது எடுத்துக்காட்டுக்கு இந்த அரசியல்வாதிங்க அலாட் பண்ணப்பட்ட மக்களுக்காக அலாட் பண்ணப்பட்ட பணத்துல இருந்து அவங்க ஏகப்பட்ட ஊழல்கள் செய்த பிறகும் தன்னை அறியாமல் இல்லைன்னா வந்து எப்படியோ மக்களுக்குன்னு அதுல இருந்து பல லட்சம் பேர் வந்து அதுல பலன் அடைகிறாங்க குருஜி. மிச்சம் இருக்க பணத்துல இயற்கை பேரிடர் காலத்தில் அவங்களுக்கு அன்னமாவோ இல்ல வேற எதுவும் துணியாகவோ இல்ல அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயமா போய் சேருது. எனவே இதெல்லாம் புண்ணியமா பாவமா எந்த கணக்குல வரும் எப்படின்னு குருஜி? அதே அரசியல்வாதி கொள்ளையும் அடிக்கிறான், அதே அரசியல்வாதி தானமும் பண்றார். நல்லதா கேட்டதான்னு கேக்குறீங்க? அதான் ஷார்ட் ஃபார்மா? ஆமா குருஜி. சரி, அதே மாதிரி வீடியோ வீடியோக்காகவே தானம் பண்ற மாதிரி நடிக்கிறார். ஆமா, உண்மையா பண்றாரோ இல்லையா, ஆனா வீடியோவாக நடிக்கிறார். அந்த வீடியோ நல்லா போகணுன்றதும் நடிக்கிறார், பேருக்காகவே தானம் பண்ற மாதிரி நடிக்கிறார். சரி, தானம் அதாவது நம்மளுடைய பாவங்களை கழிக்கிறதுக்காக தானம் பண்றதுன்றது எப்படி தெரியுமா? ஒரு யாகம் வளர்த்து நம்மளுடைய தோஷங்களை கழிக்கிறதுன்றது என்ன தெரியுமா? ஒரு கடவுள்கிட்ட போய் பரிகாரம் பண்றதுன்னா என்ன தெரியுமா? இனி நான் இந்த தவற செய்ய மாட்டேன்னு சொல்றது. நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த வேள்வி, இன்னைக்கு நடக்குது இந்த வேள்வி எனக்காக, இந்த யாகம் எனக்காக, என்னுடைய தோஷங்களை எல்லாம் கழிச்சிரு, இனிமே நான் இந்த தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறதாங்க. அதை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி கடைபிடிக்கிறது. எப்படி ஒரு மதத்துல இருந்து ஒரு மதம் மாறிட்ட அப்புறமா கடைபிடிக்கிறோமோ, நான் இன்னையோட இந்த மதத்துக்கு மாறிட்டேன், நான் இன்னையோட இந்த உபாசனை எடுத்துட்டேன், நான் இன்னையோட இதை பண்ணிட்டேன், நான் இனி அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்போ ஒத்துக்கிட்டு நாம ஒரு இடத்துல இறங்குறோமோ திருப்பி அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும், நான் இனிமே இந்த பாவமே பண்ண மாட்டேன்னு இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கணக்கே வருமே தவிர, பாவம் பண்ண மாட்டேன்னு இறங்காமையே நான் பாவம் பண்ணாம பாவமே பண்ணலன்னு எடுத்து காட்டுறதோ சும்மா இன்னைக்கு காட்டுவன் திருப்பி நாளைக்கு அந்த பாவத்தை பண்ணுவேன். அந்த பாவ செயல் எது வேணா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி ஊழலா இருக்கலாம், திருடுறதா இருக்கலாம், கொள்ளடிக்கிறதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இல்ல கொள்ளடிக்கிறவனே போய் அதுல ஒரு சேரு மாரியம்மா கோயிலுக்கும் பைரவர் கோயிலுக்கும் 20 லட்சம் ரூபா கொடுத்துட்றாங்க, 1 கோடி ரூபாய் திருடிட்டாங்க அப்படின்னு கொடுக்குறதோ எந்த விதத்திலையும் 1 ரூபாய்க்கு 1 பைசாக்கு பிரயோஜனப்படாது அவங்களுக்கு. நீங்க கேட்டீங்களா இது என்ன கணக்குல சேரும்னு? அது எந்த கணக்குலையும் சேராது. நீ செஞ்சதை ஏத்துக்கவே மாட்டாங்க. என்னைக்கு ஏத்துக்குவாங்க? இனி என்னால ஒரு உயிருக்கு பாதிக்காது, பாதிப்பு ஏற்படாது அப்படின் போது தான் ஏத்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஏத்துக்க மாட்டாங்க. புரியுதா? சோ அது வந்து பாவ கணக்கா புண்ணிய கணக்கான்னு பார்க்கும்போது புண்ணிய கணக்கான கணக்கு தொடங்குறதுக்கே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கே ஆரம்பிக்காத ஒரு விஷயம் அது. அது தொடங்கினாதானே அப்புறம் அக்கௌண்ட்ல சேர்றது தொடங்கவே முடியாது, முடிஞ்சு போச்சு. வீடியோக்காக தானம் செய்யறது எப்படியோ ஒன்று செய்யட்டும் கொடுப்போம், அப்படியாவது செய்யட்டுமே. தானன்றது அப்படியாவது வரட்டுமே, உதவின்றது அப்படியாவது வரட்டுமே. வீடியோக்காகவே உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணை ரோட்ல யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா வீடியோ நான் போய் அவனை தட்டி கேட்கறான், போய் தட்டி கே அப்படியாவது தட்டி கேட்கட்டுமே. புரியுதா? அப்படியா தானம் செய்யட்டுமே, அப்படியா தானம் பண்ணட்டுமே. புரியுதா? நம்மளால தாய் தகப்பனா இருந்து மாமா மச்சனா இருந்து அண்ணன் தம்பியா இருந்து சாமியாரா இருந்து வாத்தியாரா இருந்து எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து திருத்த முடியாத ஜென்மங்களை ஒரு கேமரா திருத்திருச்சுன்னா சந்தோஷம் தானே? ஒரு மொபைல் போன் உன்ன திருத்திருது அப்படின்னா அந்த மொபைல் போனை தேந்தி வாழ்றேன்னா நீ அப்படியே அரிச்சந்திரனா மாறுற அப்படின்னா அதோட பெருந்தன்மை பெரியமா என்ன இருக்கு என்னுடைய எண்ணத்துக்கு? சந்தோஷம் தானப்பா? அப்படியே அதை ஆகட்டுமே, அப்படியே நல்வழிப்பட்டுட்டுமே அப்படின்னு நான் வரவேற்பேன். இப்ப அரசியல்வாதிங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, பலதரப்பட்ட மக்கள் வந்து அதை புரியாம அவங்கள அவங்களுக்கு கிடைச்ச உதவியனால அவங்க மனசார வாழ்த்துறாங்க அப்படின்னா அப்பதான் இப்போ நான் உன்னை ஏழ்மையாவே வச்சிருக்கேன், நான் உன்னை ஏழ்மையாவே வச்சிருக்கேன். ஏன் ஏழ்மையா வச்சிருக்கேன்? உனக்கு தேவைன்றத நான் கொடுக்குறேன், அது போதும் நீ நினைக்கிற, அதுக்காக உன்னை அப்படியே வச்சிருக்கேன். நீ என் கையை எதிர்பார்க்குற மாதிரியே வச்சிருக்கேன். நான் கொடுக்குற அரிசி போதும், நான் கொடுக்குற காசு போதும், நான் கொடுக்குற துணிமணி போதும் அப்படின்னு நான் அப்படியே வச்சிருக்கேன். ஒரு வீட்டில் புருஷன் வந்து பொண்டாட்டியை வச்சிருக்கிற மாதிரி, அந்த மனைவியானவளை வெளியே விட்டேன்னா ஓடி போய் உன்னோட அதிகமாக சம்பாதிக்கிற திறமை இருந்தா கூட நீ மனைவி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது.
என் வீட்டை பார்த்துக்கோ, எங்க அப்பா அம்மா பார்த்துக்கோ, என் பிள்ளைங்களை பார்த்துக்கோ, வீட தோடி வாசல தோடி கூட்டு பெருக்கு எவ்வளவு திறமைசாலிகள் வீட்டில் அடைப்பாங்கிறத அடைஞ்சு அடைஞ்சு கிடக்குறாங்க தெரியுமா? எவ்வளவோ திறமைசாலிகள் வீட்டில் அடைப்பாங்கிறத அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் வெளியே விட்டுருந்தாங்கன்னா உங்களையெல்லாம் சாப்பிட்டு அவங்க மேல வந்து உக்காந்துருப்பாங்க. அவன் எப்படி அடக்குமுறையில இவர் அடக்கி வச்சிருக்காரோ வீட்டுக்காரர், அந்த மாதிரி நீங்க சொல்ற அரசியல்வாதிகள் அடக்குமுறையில அடக்கி வச்சிருக்காங்க. புரியுதா சொல்றது? அவங்களை விட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. காரணம் என்னன்னா, நான் எப்போ வரைக்கும் உன்னை அடக்கி வைக்க முடியும்? அப்படி உனக்கு மாசம் மாசம் காசு கேட்கும்போது, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ வந்து ஹாஸ்பிட்டல் செலவு போயணும், காசு ஏதாவது எங்க அப்பா அம்மா கொடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு மனைவிக்காரி கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் ஏதாவது புடவை எடுக்கணும், ஜாக்கெட் கிழிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஜாக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கற வரைக்கும் நான் வச்சிருக்க முடியும். அப்படியே டிபெண்டா அப்படியே வச்சிருக்க முடியும். என்கிட்ட பணம் இருக்குது, எங்க அப்பா பேங்க்ல போட்டிருக்காரு, நான் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஒண்ணுமே சொல்ல முடியாது. உன்னால நான் ஏன்டா உனக்கு அடங்கி வாழணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. வாழ் கண்டது அடங்கி வாழ்றதோ அடிமைத்தனம் பண்ணி போறதோ கிடையாது. உனக்கும் சம உரிமை இருக்கு, எனக்கும் சம உரிமை இருக்கு. கட்டில மட்டும் பங்கு போடுற நாம வாழ்க்கையும் பங்கு போடணுன்றது தெரியுதில்லை. புரியுதா? கஷ்டத்தை மட்டும் நீ பொண்டாடி கூட போய் பண்ணு பங்கு போடுற, எந்த கஷ்டப்படுற ஆம்பளையும் பொண்டாடி கிட்ட போய் சொல்லாம இருக்க மாட்டான். போய் சொல்லுவான், நான் இந்த மாதிரி ஏழ்மைக்கு வந்துட்டான், இவ்வளவு தோத்துட்டேன், இவ்வளவு பணம் லாஸ் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஐயோ ஐயோன்னு உட்கார்ந்து எழுதுவான். ஜெயிச்சப்போ அவளை கீழே மிதிக்கிறான். சில கணவன்மார்கள் மட்டுமே அவனை கூப்பிட்டு வராங்க, நான் ஜெயிச்சிட்டேன், நான் என்னுடைய வெற்றிக்கு நீயும் காரணமா. சில கணவன்மார்கள் கூப்பிடுறாங்க, ஆனா பல பேர் என்ன பண்றாங்க, டேய் நீ வீட்டுல இரு, எல்லாம் நான் தானே பண்ணேன், உங்க அப்பா எனக்கு பண்ணி கொடுத்தானா, மன்னன் தம்பி எனக்கு பண்ணி கொடுத்தானா, நான் தானே பண்ணேன் வேலையை பண்ணி. இயல்பான வார்த்தை இது, ஆமாவா இல்லையா? இதுதான் நடக்குது, அதே தானே இப்ப அரசாங்கத்திலயும் நடக்குது. பார்ப்பா உனக்கு தேவை, நீ எனக்கு ஓட்டு போட்ட, உன் தேவைன்னா நான் உனக்கு செஞ்சிட்டேன், உனக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு கொடுத்தேன், சாப்பாடு இல்லை சாப்பாடு கொடுத்தேன், காசு இல்லை காசு கொடுத்தேன், என்ன என்னன்னுமோ அது கொடுத்தேன், உனக்கு தேவையானது நான் கொடுத்தேன், எனக்கு தேவையானது நீ கொடுத்த, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நீ கேட்டியா? என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து நான் ஓட்டு போடுறேன்னு நீ சொன்னியா? சொல்லலையே, கேட்கலையே. எனக்கு 2000 ரூபாய் காசு யார் கொடுக்கறனால அவங்களை போடுவேன். புரியுதா? எனக்கு யார் காசு கொடுக்கறனால அவங்களுக்கு போடுவேன். எனக்கு யார் பொங்கல் பரிசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போடுவேன் அப்படின்னு நீ நினைச்சப்பா? அப்போ நீ எதிர்ப்ப, நீ கும்பிடுற சாமி தானே உனக்கு வரும், நீ எதிர்பார்த்த அந்த சாமி தானே, அந்த சாமி தானே வரும். அதான் விஷயம், நாம என்ன செய்யறோமோ அவருடைய பிரதிபலம் தான் அரசாங்கமே தவிர, அரசாங்கன்றது நம்மள ஏதோ ஆட்டி படிச்சு கீழே தள்ளிட்டு அது மேல ஏறி உட்காரல, நம்மளுடைய பிரதிபலம் தான் அது. என்ன ஏழ்மைக்கு தள்ளிட்டேன், இந்த கஷ்டத்தோட இன்னும் கஷ்டம், இன்னும் 5 வருஷம் நான் பட்டுக்கிறேன் பரவாயில்ல, நான் புதுசாக ஒருத்தவங்க இடம் கொடுக்குறேன், அவனா நல்லது பண்ணுவானான்னு பார்ப்போம் அப்படின்ற உணர்வு உங்களை வர வரைக்கும் நம்ம அப்படி தான் இருப்போம், அதில் மாற்றம் கிடையாது. சரியா? நன்றி நன்றி நன்றிப்பா. குருஜி முரளி மோகன் அவங்களால நடத்தப்படுற அதர்வண வேத பயிற்சி வகுப்பு, தமிழ் முறைப்படி முழுக்க முழுக்க எல்லா மந்திரங்களும் தமிழ்லயே செய்முறை விளக்கத்தோட இந்த பயிற்சி வகுப்பு நடத்தப்படுது. இந்த வகுப்புல வசியம், மோகனம், தம்பனம், ஆக்ருஷனம் அப்படின்ற அஷ்டகர்மங்கள் அடிப்படையில கற்றுக் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட கெட்டது எதுவுமே கத்துக் கொடுக்க மாட்டாங்க. இந்த அதர்வண வேத வகுப்பு ஒசூர் மாநகரத்துல இருக்கிற ஜோதிபீடம் அகத்தியர் ஆசிரமத்துல 8 நாட்கள் நடைபெறுது. தங்கிறதுக்கான இடம், உணவு உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்கறாங்க. 8 நாட்கள் பயிற்சிக்கு அப்புறமா நீங்க அதர்வண வேதத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தேடி எங்கேயும் அலைய வேண்டியது இருக்காது, அந்த அளவுக்கு உங்களை அதர்வண வேதத்துல பக்குவப்படுத்தி சொல்லி தராங்க. சோழி பிரசன்னம், குறிமேடை அமைத்தல், யட்சினி உபாசனை மாதிரியான 300க்கும் மேற்பட்ட பாடங்களை முழுக்க முழுக்க அகத்திய முனிவர் அவங்களோட முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படுது. இது பத்தின மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க.